இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இன்றைய வேத வசனம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சங்கீதம் 37:5. டுடேஸ் பைபிள் வேர்ஸ், கமிட் யுவர் வே டு த லார்ட், ட்ரஸ்ட் ஆல்சோ இன் ஹிம் அண்ட் ஹீ ஷல் பிரிங் இட் டு பாஸ். சாம்ஸ் சாப்டர் 37:5. 2012 ஒலிம்பிக் போட்டிகள் லண்டன் மாநகரத்தில் நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியான செய்திகள் 2005 6 வெளியானது. மார்டின் ரைட் என்ற பெண்மணி அந்த செய்தியை தொலைக்காட்சி பெட்டியில் வெகு நேரமாக பார்த்துவிட்டு மிகவும் பிந்தி தூங்கச் சென்றார். மறுநாள் தாமதமாக எழுந்து வேலைக்கு செல்வதற்கு கடைசி நேரத்தில்தான் அந்த பாதாள ரயிலை பிடித்தார். ரயிலில் உட்கார்ந்ததும் செய்தித்தாளில் ஒலிம்பிக் போட்டி லண்டனில் நடைபெறுவதை குறித்தே வாசித்து கொண்டு சென்றார். மார்டின் ரைட் சென்ற ரயில் பெட்டியில் வெடிகுண்டு வெடித்து ரயில் பெட்டி சிதறிய போது அவரும் பாதிக்கப்பட்டார். சுமார் 1 மணி நேரம் மோசமாக பாதிக்கப்பட்ட ரயில் பெட்டியில் சிக்கியதால் அவருடைய உடலிலிருந்து 80% ரத்தம் வடிந்து விட்டது. மீட்பு குழுவினர் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மருத்துவமனையில் அவருடைய 2 முட்டிக்கு மேலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டது. 10 சுயநினைவில்லாமல் இருந்த நேரத்தில் இவர் மறித்து விடுவார் என்று மருத்துவர்கள் நினைத்தார்கள். ஆனால் ரைட் பிழைத்து கொண்டார். உயிர் பிழைத்து கொண்ட அவருக்கு அதன் பின்னர் 10 பல அறுவை சிகிச்சைகள் நடந்தன. 1 பயிற்சிக்கு பிறகு செயற்கை கால்களுடன் நடக்க ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் தன்னுடைய உடல் ஊனத்தினால் வாழ்க்கை முடங்கி போகக்கூடாது என்று ஏதாவது விளையாட்டில் சிறந்து விளங்க விரும்பினார். கால்கள் இல்லாதவர்களுக்கான உட்கார்ந்து விளையாடும் வாலிபால் விளையாட்டில் சேர்ந்து கடினமாக பயிற்சி எடுத்தார். 2009 இங்கிலாந்து நாட்டு அணியில் இடம் பிடித்து 2010 சீனா சென்று விளையாடினார். 2012 இங்கிலாந்தில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கு பெற்றார். பல சாதனைகள் புரிந்து பதக்கங்களும் பாராட்டுகளும் பெற்றுள்ளார். கால்கள் இருக்கும் பொழுது இல்லாத அரிய வாய்ப்புகளும் சவால்களும் இப்பொழுது கிடைப்பதாக கூறினார். மரணத்தின் விளிம்பு வரை சென்று 2 கிடைத்ததை பெரிய வாய்ப்பாக கருதுகிறார் மார்டின் ரைட். கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு பல புதிய வாய்ப்புகளையும் புதிய வாழ்க்கையையும் கட்டளையிடுகிறார். நம்மிடம் இருக்கும் பலவீனங்கள் குறைபாடுகள் மத்தியில் நம்மை உபயோகிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு நம்மை முழுமையாக ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிருந்தால் அவர் நம்மை வழிநடத்துவார். கர்த்தர் நம்மை வழிநடத்தும் போது கர்த்தருக்காக எதையாகிலும் சாதிக்கலாம், ஏனெனில் அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். நீங்கள் பெற்ற இந்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.